ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் உங்களுக்கு ஸ்மைல் பண்ணாமல் என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விசேஷம் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பயணம் போகிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் முக்கியமானது. 14ஆம் தேதி இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து என் மருமகன் பயணம் போனாப்புல போனார் ஆக்சுவலாக. ஓகேவா? அவர் ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக போனோம். அங்கேருந்து போகும்போது ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் போகும்போது ஆக்சுவலாக அவர் ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் வந்து கும்பகோணத்துலேருந்து ஆக்சுவலாக வராரு. இவர் தெரிஞ்ச என் மருமகனுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு கிடையாது. ஆக்சுவலாக அவரும் துபாய் போகிறாங்க, ரெண்டு பேரும் போகிறாங்க. ஆனால் வந்து துபாய்க்கு போகிறவங்க வந்து ஒரு ஃப்ளை துபாய் அப்படிங்கிற ஃப்ளைட்டுக்கு தான் அவங்க போகிறாங்க. டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காங்க. போகும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போயிட்டுனா ஏர்போர்ட்டுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பயணம் போகணும்னா ஒரு 4 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்குன்னு, அதான் ராபிட் PCR அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டட் கொரோனா டெஸ்ட் அங்கே ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ். அங்கே போய் எத்தனை மணிக்கு நாங்கள் போய் ஆக்சுவலாக வந்து 4 மணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 1 மணிக்கெலாம் சம்திங் ஏர்போர்ட் போயாச்சு. போய் 1 மணிக்கு போய் கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு கவுண்டிங் இருக்குது பாருங்கள், அங்கே போனவுடனே ஃப்ளை துபாயில் உள்ளவங்க வருவாங்க. வந்தவுடனே உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபுல்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்களா அங்கே போனீங்கன்னா அவங்க கொடுத்த பிறகு அவங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சென்ட்டு ரிசல்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போர்டிங் போனீங்கன்னா ஏர்போர்ட் உள்ளே போயிடலாம் அப்படின்னாங்க. அதேமாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 9:30 சொன்னாங்க, ரொம்ப லேட்டாகிடுச்சு. 9:30 சொன்னோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:30 தான் வந்தாங்க. வந்தவுடனே 3 ஃப்ளை துபாயில் உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து 3 பேர் இந்தியன்ஸ் வந்து 3 பேர் வந்திருந்தாங்க. 3 லேடியும் இன்னொருத்தவங்க எஸ்டன்ஸாக பக்கத்தில் இருந்தாங்க. அவங்களும் நிறையா இருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த ஃபார்முங்கிறது வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடியே நிறையா டேபிள் இருந்துச்சு. நாங்கள் எடுக்க மிஸ் பண்ணியாச்சு, மற்றவங்க எடுத்து அதை ஃபுல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ணல. இப்போ என்ன, நான் மெசேஜ் நல்லா கேட்டுங்க. நாங்கள் அந்த ஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தவங்க நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அதெல்லாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஒரு சீல் வச்சு கொடுக்குறாங்க. அந்த சீல் வச்சு கொடுத்தோம்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபார்மை தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொரோனா டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேனிங் ஒன்று இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஒரு ஃபோனில் வந்துடும். டீட்டெயில் வந்தோன்னா என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் கேட்குதோ அது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும். அவங்க வந்து ஏர்போர்ட்டில் அந்த நம்ம வெயிட் பண்ணி ஒரு 10:30 கொடுக்குறாங்களே அந்த ஒரு நம்ம பாஸ்போர்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு செக்கிங் பண்ணிவிட்டு ஃப்ளைட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கா சொல்லி டிக் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லோ பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியல அங்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னாம்னா ஏற்கனவே பழைய மாதிரி எல்லாம் மாறிட்டு இருக்கே. போனவங்கலாம் ஃபுல் பண்ணிட்டு போனாங்களே அதெல்லாம் எடுத்து வச்சு அதை காமிச்சு அது அதே மாதிரி தான் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஃபார்ம் வாங்கினவொடனே மேலே வந்து ஒரு நம்பர், உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் போட்டுட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டா மட்டும் போதும். அவங்க பார்த்துக்கிட்டு கொரோனா டெஸ்ட் வந்து 3400 ரூபா பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி உள்ளே வச்சு அப்படின்னு வச்சு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேலே வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ என் மர்மவனும் என் கூட வந்த ஒரு கும்பகோணத்து நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபார்மை உள்ளே கொடுத்துருந்தோம். கொடுத்த உடனே இவருக்கு வந்து கரெக்டாக 1 ஹவருக்கு அப்புறமேலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக என் மருமகனுக்கு வந்துருச்சு. ஆனால் இவரும் ஒன்றா தான் கொடுத்தாங்க, ஒன்றா தான் வச்சுருக்கணும். இப்போ இவங்க இங்கே ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இவங்க ஃபார்ம் மேலே வந்திருக்கோம், இவங்க ஃபார்ம் மேலே வந்திருக்கோம். ஆனால் அவர் அந்த கும்பகோணத்தில் வந்து அரக்கணத்துலேருந்து கும்பகோணம் தான் ஆக்சுவலாக பக்கத்துலேருந்து அவர் இருந்தது, அவர் கிடைக்கவே இல்லை, கிடையவே இல்லை. ஏன் மருமகம் நாங்கள் எல்லாம் கடிச்சு நாங்கள் மேலே போயாச்சு போர்டிங் போகிறதுக்கு வந்து வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். சரி, அவ கூட சேர்ந்து போவோமே, என் மருமகம் புதுசாக இருக்காப்புல, இவ்வளோ சேர்ந்து போனால் கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கும் அப்படின்னு வச்சு நான் வெயிட் பண்ணிட்டு வந்தோம். வரவே இல்லை, வரோம், எல்லாமே உள்ளே போகிறாங்க வரவே இல்லை. ரொம்ப டைமிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல என்ன செஞ்சிச்சுன்னா, சரி ஓகே எப்படி இருந்தாலும் நான் என் மருமகம் சொல்கிறேன், நான் உள்ளே போகிறேன், நான் பண்ணிக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொய்பு சொன்னாப்புல. அதோட அவர் உந்து டக்குன்னு உள்ளே போய் அவர் எல்லாம் ப்ரொசஸ்லாம் முடிச்சு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டார் அவர் என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் நானும் இன்னும் எங்கள் பெரிய மருமகம் இருக்காப்புல அர்ஷத், அவரும் நானும் உள்ளே போய் கீழே போய் கேட்குறோம். அப்பயும் அவர் கவுண்டிங்கில் நின்றுக்கிட்டே இருக்கிறார், பாவமாக இருக்கும், அவருக்கு வரவே இல்லை. ஆக்சுவலாக அந்த அர்ஷத்தை போய் கேட்கலன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த கொரோனா டெஸ்டிங் வந்து லேட்டாக கிடச்சிருக்கும், கிடைக்கவே இல்லை. அப்புறம் போய் இவர் சத்தத்தை போட்டார், என்னங்க எப்படிங்க அசத்து மாதிரி துள்ளினாப்புல, என்ன நினச்சிருக்கீங்க வந்து ஆளுங்க இவ்வளோ கிடைக்கல, என்ன கொடுங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, என்ன ஃப்ளைட் என்ன மிஸ் ஆச்சு, இல்லைங்க ஒரு நிமிஷம் பார்க்குறேன் அப்படி வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு டிலே ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அந்த மாதிரி வாங்கிடுங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இர்ஃபான்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப நண்பா தான் மெசேஜ் பண்ணுவேன், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இர்ஃபானுக்கும் துபாய் போகிறாரு 2020 மேட்ச்சுக்கு, அவருக்கும் அதே நடந்த சம்பவம் தான் அவருக்கு நடந்துச்சு. அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு அப்படியா, எப்படின்னா அவருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு லிஸ்ட்டு, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு, ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி 10-20 பேருக்கு ஆகிடுச்சு. அப்புறமா போய் நல்லா ஸ்ட்ராங்காக போய் கிட்ட சரசத்து மாதிரி நிறையா போய் உள்ளே போய் கேட்டவொன்னே தான் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தாங்க லிஸ்ட்டை. அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கப்புறம் அவருக்கு 100 ஃப்ளைட்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் போனாங்க. இதாங்க ப்ராசஸுக்கு. ஓகேவா, நீங்கள் போங்க, வெயிட் பண்ணுங்கள், ஃபார்ம் கொடுப்பாங்க, அது ஃபுல்லாக பண்ணுங்க, கியூ நில்லுங்க,
அந்த மேடம் வந்து ஃப்ளைட் போகிறீங்கன்னா நீங்கள் எங்கே செக்ஷனுக்கு போகிறீங்களோ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வருவாங்க, அதை வாங்க ஃபார்ம் வாங்கிக்கிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிக்கிட்டு மேலே நம்பர் ஒன்றையும் நீங்கள் போட்டால் போதும், பாஸ்போர்ட் நம்பர்னு நினைக்கிறேன், மெயினாக அந்த நம்பர் போட்டுட்டு நீங்கள் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா போதும், வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும். ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க, ஏன்னா போர்டிங் டைம் 2 hours மேலே உள்ளே இருக்குன்னு போர்டிங்லங்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என் நண்பருக்காக என் அசது போய் கேட்கலன்னா அவருக்கு வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் போயிருப்பார், என் மருமகன் தனியாக போய் அப்படி இப்படிலாம் இருப்பாப்பில், அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நல்லபடியாக இறங்கிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு, சென்னை ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயன்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளைட்டில் போகும்போது வச்சும் பேக் டேஸ் மாதிரி யூடியூப் சேனலில் அங்கே அங்கே ஃப்ளைட் மோட் போட்டுங்களா, சரி ஓகே. இந்த சேனலில் போய் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகே பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது உங்களுடைய பேர் உங்களுக்கு பேக் டேஸ் மாதிரி பாய் ஷோ.